ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கிரிக்கெட் நியூஸ் பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கிரிக்கெட் உலகத்துல யாரும் பண்ணாத அதிரடி சாதனையை ரெண்டு பவுலர்ஸ் பண்ணிட்டாங்க. முதல்ல T20 கிரிக்கெட்ல சாதனை படிச்ச பவுலரை பத்தி பார்ப்போம். வெஸ்ட் இண்டீஸ் நாட்டுடைய ஜாம்பவான் டுவேன் பிராவோ. இவரை டிஜே பிராவோன்னு சொல்லுவாங்க, செல்லமா சாம்பியன் கூட சொல்லுவாங்க. இப்போ உண்மையாவே சாம்பியன் ஆயிட்டாருங்க டுவேன் பிராவோ. ஓடிஐ T20 டெஸ்ட்னு எல்லா ஃபார்மெட்லயும் வெஸ்ட் இண்டீஸ் அணியுடைய முன்னாள் கேப்டனா இருந்தாரு. உலகத்துடைய தலை சிறந்த ஆல்ரவுண்டர்கள் இவரும் ஒருவர். ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பேஸ்ல போலிங் போடுவாரு. நம்ம டிஜே பிராவோ மேட்ச் ஆடி பாப்புலர் ஆனதை விட பிச்சில டான்ஸ் ஆடி பாப்புலர் ஆனதுதான் அதிகம். மேட்ச்ல எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பாரு. அவர் டீம்ல இருக்கிற மத்த சக பிளேயர்ஸையும் உற்சாகப்படுத்திட்டே இருப்பாரு. சாம்பியன் பிராவோ என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, T20 கிரிக்கெட்ல போலிங் போட்டு 500 விக்கெட்களை வீழ்த்தி சாதனை படிச்சிட்டாரு. அவரை தவிர யாருமே 400 விக்கெட்களை கூட எடுக்கலன்றது குறிப்பிட வேண்டிய தகவல். 2020 கரீபியன் பிரீமியர் லீக் டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு. அங்க ட்ரைபாக்கோ நைட் ரைடர்ஸ் அணிக்காக ஆடிட்டு வராரு டுவேன் பிராவோ. ட்ரைபாக்கோ நைட் ரைடர்ஸ் அணிக்கும் செயின்ட் லூயிஸ் அணிக்கும் இடையே நடந்த மேட்ச்ல செமையா போலிங் போட்டாரு. 3 ஓவர் போட்டு 7 ரன் மட்டுமே விட்டு 2 விக்கெட்களை வீழ்த்திட்டாரு. அந்த மேட்ச்லயே 3 வகையான ரெக்கார்ட பதிவு பண்ணிட்டாரு டிஜே பிராவோ. ரெக்கார்ட் நம்பர் 1, 500 விக்கெட்களை வீழ்த்தின முதல் T20 போலர். ரெக்கார்ட் நம்பர் 2, கரீபியன் பிரீமியர் லீக் கூட 100வது விக்கெட்டையும் அந்த மேட்ச்லயே பதிவு பண்ணிட்டாரு. ரெக்கார்ட் நம்பர் 3, அனைக்கு ஆடின போர்ட் ஆஃப் ஸ்பெயின் மைதானத்தில் 50வது விக்கெட் பதிவு பண்ணிட்டாரு. இப்படி ஒரே மேட்ச்ல பட்டைய கலப்பிட்டாரு டுவேன் பிராவோ. இதனால இப்ப கூடிய சீக்கிரம் ஐபிஎல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஆடப்போற டுவேன் பிராவோட ஆட்டத்தை பார்க்க ரசிகர்கள் ஆவல காத்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த T20 பவுலர்ஸ் பட்டியலில் பிராவோக்கு அடுத்தபடியா 390 விக்கெட்டோடு 2வது இடத்துல இருக்காரு ஸ்ரீலங்கா பிளேயர் லாசிச் மல்லிங்கா. 383 விக்கெட்டோடு 3வது இடத்துல இருக்காரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் சுனில் நரைன். இப்ப டெஸ்ட் மேட்ச்ல ஒரு போலர் பண்ண சாதனையை பத்தி பார்க்கலாம் வாங்க. இங்கிலாந்து நாட்டுடைய ஜாம்பவான் ஜேம்ஸ் ஆண்டர்சன். இவரும் ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் தான். இங்கிலாந்துடைய முக்கியமான டெஸ்ட் மேட்ச் பவுலர். டெஸ்ட் பவுலிங் ரேங்கிங்ல எப்பவுமே ஜேம்ஸ் ஆண்டர்சன் தான் டாப்ல இருப்பாரு. இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் டெஸ்ட் சீரிஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த மேட்ச்ல இன்டர்நேஷனல் டெஸ்ட் மேட்ச் பவுலிங்ல 600 விக்கெட்களை வீழ்த்தி புதிய சாதனை படிச்சிட்டாரு ஜேம்ஸ் ஆண்டர்சன். இதன் மூலமா 600 விக்கெட்களை எடுத்த 4வது டெஸ்ட் பவுலர் என்ற பெருமையையும் அடைஞ்சிட்டாரு ஜேம்ஸ் ஆண்டர்சன். இப்ப 600 விக்கெட்கள் எடுத்த டெஸ்ட் பவுலர்ஸ் உடைய பட்டியலை சுருக்கமா பார்க்கலாம் வாங்க. 800 விக்கெட்களை எடுத்து முதல் இடத்துல இருக்கிறாரு ஸ்ரீலங்கன் பிளேயர் முத்தையா முரளிதரன். 708 விக்கெட்களை எடுத்து 2வது இடத்துல இருக்கிறாரு ஆஸ்திரேலியன் பிளேயர் ஷெய்ன் வார்னி. 619 விக்கெட்களை எடுத்து 3வது இடத்துல இருக்கிறாரு இந்தியன் பிளேயர் அனில் கும்ப்ளி. கடைசியா 600 விக்கெட்கள் எடுத்து 4வது இடத்துல இருக்கிறாரு இங்கிலாந்து பிளேயர் ஜேம்ஸ் ஆண்டர்சன். சமீபத்தில் 600 விக்கெட்களை எடுத்த ஜேம்ஸ் ஆண்டர்சன் கிட்ட அவருடைய சாதனை பயணத்தை பத்தி கேட்ட போது 700 விக்கெட்களை எடுக்க போற முயற்சியில் ஈடுபட போறதா சொல்லியிருக்காரு. இவருடைய திறமையையும் ஆர்வத்தையும் பார்த்து உலகத்துடைய பல கிரிக்கெட் பிளேயர்ஸ் இவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. இந்தியன் கிரிக்கெட்டர் ஜாஸ்பிரீத் பும்ராவும் முன்னாள் இந்தியன் கிரிக்கெட்டர் யுவராஜ் சிங்கும் கூட இவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் யுவராஜ் சிங் ஜாஸ்பிரீத் பும்ராக்கு ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்காரு. அது என்னன்னா, குறைஞ்சது 400 டெஸ்ட் விக்கெட்களை ஜாஸ்பிரீத் பும்ரா எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துடைய சிறந்த பவுலர்கள் தரவரிசையில ரொம்ப சீக்கிரமாவே பும்ரா முன்னேறிட்டாரு. இதுவரைக்கும் ஆடின 14 டெஸ்ட் போட்டிகள்ல 68 விக்கெட்களை எடுத்திருக்காரு ஜாஸ்பிரீத் பும்ரா. இதே வேகத்துல போன கண்டிப்பா ஜாஸ்பிரீத் பும்ராவால அந்த மைல்ஸ்டோனை ரீச் பண்ண முடியும். ஓகே வியூவர்ஸ், கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த நியூஸை விரும்பி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி அப்படியே எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணு. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.